உங்களை மகிழ்ச்சி அன்பர்களே இப்போ ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் வீட்டில் ரெண்டே வாரத்தில் வீட்டில் நல்ல பணம் வளம் செல்வ வளம் சேரணுமா பணமழை கொட்டணுமா செலவில்லாமல் இந்த ரெண்டு எலுமிச்சை தாந்திரிக படுகிறத வீட்டில் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிரக்கும் அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாள முறை பாயும் பணம் பாதியிலே பணம் குப்பியிலே என்று பணத்தின் முக்கியத்துவம் பற்றி நிறைய பழங்களை சொல்லிக்கொண்டே போனாங்க அத்தகைய பணத்தின் மீதான மதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருகிற வேளையில் பணம் மட்டும்தான் தான் வாழ்க்கை பணம் இல்லாதவன் வாழ்க்கையே த வாழவே தகுதி இல்லாதவனாகவும் விற்று மனிதனாகவும் இந்த உலகத்தில் பார்க்கப்படுறாங்க சரி நான் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கையில பணம் தங்க மாட்டேதே தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இப்படின்றதுனால அதுக்கு என்னதான் செய்வது என்று புலம்புவார்கள் நம்மை போன்ற நடுத்தர வகத்தை சேர்ந்தவர்கள் இது மாதிரி எக்கச்சக்கமான பேர் இந்த பிரச்சனையில் தான் சந்திச்சுட்டு இருக்காங்க சரி நமக்கு இதுக்கென்று எந்த தீர்வுமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது புரியுதுங்க ஏன் இல்லை நிச்சயம் இருக்கு தாந்திரிக முறைகளில் சில சடங்குகள் மற்றும் பரிகாரங்கள் செய்தால் போதும் பொருளாதார சிக்கல்கள் நீங்கி இதுவரைக்கும் கையில் தங்காத பணம் உங்களோட கைகோர்க்க ஆரம்பிக்கும் வாஸ்து என்பது நம்முடைய வீடு மற்றும் தொழில் செய்யும் இடங்களை எப்படி அமைக்க வேண்டும் எந்தெந்த பொருள்கள் எந்தெந்த இடத்தில் திசையில் நிறுத்தல் இருந்தால் அவை என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் என்பதுதான் சரிங்களா இந்த வாஸ்து முறையில் நம்முடைய ஆரோக்கியம் பணம் கல்வி வீட்டில் மகிழ்ச்சி என பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு தாந்திரிகம் என்பது என்னன்னா அது ஏதோ மாய மந்திரம் சூன்ய செய்தல் பயப்படுறாங்க அது அப்படி கிடையாதுங்க நம்மை சுற்றிலும் நம்முடைய இருப்பிடம் மற்றும் தொழில் ஆகியவற்றில் உள்ள சில எதிர்மறை ஆற்றல்கள் தான் காரிய தடைகள் பணத்தடை ஆகியவற்றை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சக்திகளை உள்ளுக்குள் இழுத்து கொண்டு தான் தாந்திரிகமே தவிர அது எந்த மாயமோ மந்திரமோ கிடையாது ஓகேங்களா சிலர் கை நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் வீட்டுக்கு கொண்டு முன்பவே அது விரையமாயிடும் சிலருக்கு என்னதான் தொழில் செஞ்சாலும் சரிங்க பணம் கையிருப்பு இருக்கவே இருக்காது நஷ்டத்துல தான் முடியும் இவற்றை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு வீட்டில் பணப்போகத்தை அதிகரிக்க நிறைய வாஸ்து முறைகள் தாந்திரிக முறைகள் உண்டு அதை நம்ம சேனலில் நம்ம நிறைய சொல்லிட்டு வரோம் அதில் மிகவும் எளிமையாக செலவே இல்லாமல் எளிமையாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எலுமிச்சை பழ தாந்திரிக்க புதிய பரிகாரத்தை தான் இந்த மிகச்சிறந்த பலன்களை தருகிறது அதை தான் இந்த பொதுவாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே மாந்திரிக தாந்திரிகள் எலுமிச்சை பழம் பயன்படுத்துவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போலத்தான் இறை வழிபாடுகளிலும் எலுமிச்சை முக்கிய இடம் பெறுகிறது அந்த எலுமிச்சை பழத்தை வைத்து எப்படி தாந்திரிகம் செய்வது வீட்டில் பணப்புழக்கத்தை எதிர்க்க செய்வது என்பது பற்றி தான் இப்போ நம்ம இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு செம்பு அல்லது கண்ணாடி டம்ளர் ஒன்றை நன்கு சுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியா மற்ற எவர் சில்வர் பித்தளை அலுமினியம் போன்ற உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது செம்பு மற்றும் கண்ணாடி பாத்திரங்களுக்கு இன்றி சில உட்கிரகும் உட் சக்தி உண்டு இதனால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப கண்ணாடியோ செம்பு பாத்திரமோ எடுத்துக்கோங்க சரியா ரெண்டாவது சுத்தமான நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை முன்பே சுத்தப்படுத்தி எடுத்து வைத்திருந்த செம்பு அல்லது கண்ணாடி தமிழில் இந்த நீரை நிரப்புங்கள் அப்படி நிரப்பிய தண்ணீரில் நன்கு பழுத்த எலுமிச்சக்கனி ஒன்றை போடுங்கள் தண்ணீரை குறைக்கக்கூடாது சரியா இப்படி நீருக்குள் எலுமிச்சை போட்டு வைக்கப்பட்ட டம்ளரை வீட்டோடைய வடகிழக்கு மூலையில் கொண்டு போய் வைத்து விடுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க சூற்றணுமே இருக்குது வடகிழக்கு மூலையில் தான் கொண்டு போய் நீங்கள் அதை வைக்க வேண்டும் அந்த நீருக்குள் இருக்கும் எலுமிச்சை நாம் வைத்திருக்கும் இடத்தை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் தன்னூல் ஈர்த்து கொள்ளும் இப்படி வைக்கப்பட்ட தண்ணீரை அடுத்த நாள் காலையில் எடுத்து ஏதேனும் குளங்கள் ஏறி ஓடும் நீர் நதிநிலைகளை ஏதாச்சும் ஒன்றுத்துல அல்லது வீதிக்கு வெளியே தூரமாக ஊற்றி விடுங்கள் எலுமிச்சையோடு சேர்த்து ஊற்றணும் சரியா அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த நாள் மீண்டும் இதேபோல் தண்ணீர் ஊற்றி எலுமிச்சை பழம் போட்டு வைக்க வேண்டும் இதை தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வாருங்கள் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைப்பதை உணர்வீர்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும் பணம் சேரும் விரைய செலவு குறையும் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான இது இப்போ இதில் என்ன சூட்சம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை செய்கிற சில கடைகளில் வச்சுருப்பதை நீங்க பார்த்துக்கலாம் ஆனா இதில் சூட்சம் என்னன்னா இதை வடகிழக்கு தான் வைக்கணும் எங்க வேணால் எங்கே வேணா வச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது இதை வடகிழக்கு தான் வைக்க வேண்டும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மறுநாள் வந்து இதில் மாற்றுறதே கிடையாது சில பேர் சில பேர் தண்ணியே மாற்றுறது கிடையாது அப்படியே அதை அலுமிச்சப்பட அழுகிற விட்டுறாங்க ஒன்று அது ஒரு தப்பு ரெண்டாவது இதை அழுகும் போது கொண்டு போய் நம்ம சேர்த்து தான் கொட்டிட்டு வரணும் ஓகேங்களா நம்ம தான் எடுத்துகிட்டு போய் அதை கொட்டிட்டு வரணுமே தவிர இங்கேருந்து எடுத்துட்டு வீட்டில் எப்படி இங்கேருந்து ஊற்றுறது அந்த மாதிரிலாம் இல்லை ஆஃபி வெளியில் கேட்லேருந்து அப்படியே எடுத்து ஊற்றுறது அப்படிலாம் கிடையாது இதை நம்மளே கொண்டு வந்து போய் அது மரியாதை அந்த நெகட்டிவ் என ஒரு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எடுத்துகிட்டு போய் வெளியே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு அப்படி வர்றோம் வரும்போது திரும்பி பார்க்காம வரணும் அன்பர்களே ஏன்னா இது நம்ம ஊற்றிட்டு வரும்போது அது நம்ம திரும்பி அதை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அதோடைய ஊத்தப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி மறுபடியும் நம்மளை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்றதுனால அதை நீங்கள் அப்படி ப ஊற்றிட்டு வாங்க ஸோ இப்படி ஊற்றிட்டு வந்துட்டு தான் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து வடகிழக்கு மூலையில் தான் வைக்கணும் ஓகே அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லைனா வந்து எப்பவும் போல தான் இருக்கும் எந்த விதமான ஒரு பெரிய மாற்றமும் உங்களுக்கு கிடைக்காது என்னங்க பலன் தரலன்றதை நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது இதை வச்சு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பலன் தருன்றதை நீங்களே உணர்வு உணர்வீங்க உங்கள் நிதி நிலைமையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும் சரி நண்பர்களே இது போன்று நிறைய குறிப்புகள் அடுத்தடுத்து பற்றி நம்ம கா இருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சரி நண்பர்களே ஓம் நம சிவாய சிவாய நம